வரும் 2024 ஆம் ஆண்டிற்குள் நாட்டில் உள்ள அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் தண்ணீர் இணைப்பு வழங்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அமைச்சர் மாவட்ட பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திருப்பூரில் வேலை செய்யும் தொழிலாளர் நலனுக்காக இஎஸ்ஐ மருத்துவமனை உருவாக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு வாரத்திற்குள் இந்த பணிகள் நிறைவடையும் என்றும் கூறினார். நாட்டின் உள்கட்டமைப்பிற்காக சுங்கச்சாவடி கட்டணம் ஒப்பந்தத்தின்படி அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மாநிலத்தில் ஆளுநருக்கு என தனி அதிகாரம் உண்டு எனவும் தமிழக ஆளுநர் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் ஜல்ஜீவன் மிஷன், அதாவது ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவசமாக குடிநீர் கொடுக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதை பற்றி ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை வந்தது. அதில் என்ன ஒருன்னா, ஆல்ரெடி 2.5 லட்சம் கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. 2024க்குள்ள அனைத்து கிராமங்களும் அனைத்து வீடுகளுக்குமே நாம் அந்த கனெக்ஷனை கொடுக்கறதுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இந்தியாவின் பொருளாதாரத்தில் திருப்பூர் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் இங்குள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். மேலும் தொழில்துறையினருக்கு மத்திய அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். நம்ம சோயாவுக்கான இறக்குமதிக்கான பர்மிஷனை கொடுத்துருந்தோம். அதனால் நம்ம அரசாங்கம் எப்பொழுதுமே தொழில்துறையை ஊக்குவிக்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து முருகம்பாளையம் பகுதியில் உள்ள பொது சுத்திகரிப்பு நிலையத்தையும் அமைச்சர் எல்முருகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.